라노 எங்க போனா இப்ப என்ன நேத்து படத்துக்கு தங்கலான் படத்துக்கு போனியா இல்ல ஏதோ தங்க வயலுக்கு போனியாப்ல தங்கலான் ரிவ்யூ போடணும்ல அத கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கு எனக்கு ப்ள ரொம்ப கேட்டேன்னா காடையன் கிட்ட நிப்பாட்டி விட்டுருவேன் காடையனா வேணாம்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்கப்ல வேண்டாம்ல நான் ஜாக்சனாவே இருந்துக்கிறோம்ல ரிவ்யூக்குள்ள பேருவோமா படம் எப்படி இருந்துச்சு ஏமா நீ தான் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிற தங்கலான் மாதிரி இப்ப நீ தானே சொல்லணும் படம் நல்லா தான்ப்பா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு படம் ஆனா என்னன்னா இந்த படம் பாக்குறதுக்கு நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்னு நாலேஜ் அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லையா நல்லாதான் இருக்குது எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுப்பா அப்ப உனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்றியா நாலேஜ் இருக்கு இல்லைங்கிறது விஷயம் இல்ல புரிஞ்சுட்டு பார்த்தா அதுதான் நிறைய தேடல்களை நம்மளை கொண்டு போய் இந்த படம் விடுங்கிறது எனக்கு தோணுச்சு நம்ம பழச போய் நிறைய ஹிஸ்டரிய போய் புரட்டி பாக்குறதுக்கு ரஞ்சித் சார் பல இடத்துல பல பாயிண்ட் வச்சிருக்காரு அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் படத்தோட ஹீரோ ரஞ்சித் தான் அது வந்து மாற்று கருத்தே இல்லை இது சாதாரணமா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போற மாதிரி போய் பார்த்தோம்னா இந்த படம் புரியவும் செய்யாது பிடிக்கவும் செய்யாது ஓப்பனிங் ஹீரோ சீன்லாம் எப்படி இருக்கும் பட் நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சீனு சோம்பேறியா எழுந்துச்சு அவரு காலைல வயலுக்கு போவாரு ஆனா ஏன் அவர் அப்படி வயலுக்கு போவார் தெரியுமா நினைப்பாங்க எப்ப வேணாலும் போலாம் எப்ப வேணாலும் பயர் பண்ணலாம் நான் ஒண்ணு யாருக்கிலையும் வேலை பார்க்கல காலையில இத்தனை மணிக்கு தான் போனோம் இத்தனை மணிக்கு வரைக்கும் வேலை பார்க்கணும்னு அதுவே ஒரு நல்ல இது படத்தோட ஃபர்ஸ்ட்ல டைரக்டர் வந்து ஒரு ஒரு விஷயத்த வச்சுட்டாரு ஸ்ட்ராங்கா நிலத்தை பத்தி தான் பேசுறோம் நிலம் எங்களோட உரிமை அப்படிங்கிற விஷயத்த வந்து பா ரஞ்சித் எப்பவும் சொல்ற மாதிரி அவர் ஸ்டைல்ல நச்சுன்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு நிலம் ஒரு நேரத்துல பறி போகும் போது பறி போகல பறிக்கிறாங்க அதை மீட்கிறதுக்கு வேற வழி தெரியாம ஆங்கிலேயர் கூட சேர வேண்டிய நிர்பந்தத்துல வேணும்னே அவன் நிலத்தை பறிச்சு அவனை வந்து ஒரு இக்கட்டுக்குள்ள மாட்டுறாங்க அப்போ அந்த நிலத்தை வந்து மீட்டெடுக்க என்ன பண்ணனு வரும்போது அந்த பிரிட்டிஷ்காரன் வரான் தங்கத்தை எடுக்கிறதுக்கு நான் உனக்கு டெய்லி இவ்வளவு கூலி தரேன் அப்படின்னு அவன் பையனும் ஒரு டைலாக் சொல்லுவார் கேட்டுக்கியா நான் காலத்துக்கும் நம்ம இப்படி அடிமையாவே இருக்கணுமா போராடி செத்து வேணாலும் போகலாம் ரோஷம் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் ஒரு நாள் வாழ்ந்தான் ரோஷத்துல வாழணும் அப்படிலாம் சொல்லுவாரு ஸோ இவர் போறது இல்லாமல் அவர் பையனை கூட்டு போற எது கூட்டு போறாருன்னா அவனுக்கும் ஒரு வருமானம் வரும் அப்போ ஈஸியாக நம்ம நிலத்தை சீக்கிரமா மீட்டிடலாமாங்கிற ஒரு எண்ணத்துல பையனையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க அங்க போய் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை சந்திச்சாங்க அப்படிங்கறதுதான் படத்தோட கதை மொத்த கதையே வழக்கமா நம்ம எல்லாம் நினைப்போம் நானும் நினைச்சேன் படம் பார்க்கும்போது எந்த கேரக்டர் சாக போறாங்களோ தெரியலையே எந்த கேரக்டரை கொல்ல போறாங்களோ தெரியலையேன்னு பட் அந்த மாதிரி எதுவுமே படத்துல இல்லை நல்லா இருந்துச்சு நிறைய சீன்ஸ் அவனுக்கு ஒரு தோணல் வந்துட்டே இருக்கும்ல ஏன் அது வந்துட்டே இருக்கு ஏன் அது வந்துட்டே இருக்கு ஒரு அவ கற்பனை பண்ண கதையா கற்பனையில வந்த ஆரத்தியாது அப்படின்றது ஒரு கேள்வியாவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு தங்க சுரங்கத்துல தங்கம் எடுக்கிற இடத்துல ஒரு விக்ரம காட்டுறாங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பார்த்தா அப்போ இல்ல ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அந்த கதையை சொல்லிட்டே வராங்க அந்த கதை அவன் மைண்டுக்குள்ள ஏறி அதை வந்து அவன் பசங்களுக்கு அவன் சொல்றான் அது சொல்லும் போது உங்க தாத்தா எங்க இருக்க அவர் தாத்தாவும் தங்கம் எடுக்கிற இடத்துலதான் இருந்திருக்காரு அவன் பேர்லயே அதானே வருதுன்னு ஆமா அவன் பேர்லயே அந்த தங்கலான்னு தானே அவனை கூப்பிடுறாங்களே ஆமா சோ அப்போ அந்த இடத்துல காட்டும் போது அங்க ஒரு ஆரத்திய ரியலா காட்டுறாங்க கர்ணன் படத்துல கூட அந்த மீனை வெட்டுற மாதிரி காட்டுவாங்க புத்தர் சிலை தலை இல்லாத புத்தர் சிலையை காட்டுவாங்க அந்த விஷயத்தை கர்ணன் படத்துல விஷயத்த வந்து இந்த படத்துல எதுக்காக வெட்டினாங்க அப்படிங்கிற புத்த தலை வெட்டினாங்கிற விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காரு டீடைலிங் பாம்பு எதுக்காக வருது சொல்லு பாம்பு 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 எதுக்கு வருதுன்னா அது அந்த அந்த இனத்தோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க நாகர் இனம் ஆரத்தி இருக்கல்ல ஆரத்தி அவனா நாகரிகம் அதை வந்து காவல் காக்குற அந்த தங்கத்தை காவல் காக்குற குரூப் அது அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அந்த பாம்புலாம் வரும் ஸோ நாகர்னா நாகாலாந்து நாகர் கோயில் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல
அந்த டீம் தான் அந்த நாகரிகம்னு சொல்றவங்க. இப்போ இருக்காங்க. போதும் தோசை எத்தனை சுட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதான், அதுதான் கடைசி பாவு நாகரிகம். ஓகேவா, அதுதான் நீ வந்து பிளாஷ்பேக்ல கூட நம்ம காடையன் வரும்போது அவரை பாம்பு கடிக்கும் தெரியுமா? அப்ப பாம்பு அப்படி பிடிச்சி இது போட்டு அந்த ராஜா கேப்பாரு, என்ன உனைய கடிச்சது ஒண்ணுமே செய்யல, அது என்னோட உடல் வாக அப்படின்னு சொல்லாரு. கிடையாது, அது வந்து காடையனும் அந்த வம்சாவளியை சேர்ந்தவர், அதனாலதான் அவர் உடம்புல ஒண்ணும் செய்யல. அப்ப அந்த காடையன்னா அந்த பிளாஷ்பேக்ல ஒரு மன்னன் கூட வரும்போது ஒரு ஃபைட் பண்றாங்க காட்டுறாங்கல்ல அவங்க. ஆமா, அதுவே எத்தனையோ ஜெனரேஷனுக்கு முன்னாடி. அப்ப அதுக்குலாம் முன்னாடி நடந்ததுதான் ரியல். இது நமக்கு காட்டுறாங்க யாரதான் அந்த இதை காக்குறதுக்கு யார போட்டிருக்காங்கன்றது கிடைக்கிது. என் சொந்த நிலம், என்னோட நிலத்தை பறிக்கப்பட்ட, அதை சொந்த நிலத்தையே பறிச்சு சொந்த நிலத்தையே திரும்ப அதில் போய் நிம்மதியாக படுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான சீன் பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி போவாங்க. அதில் முக்கியமாக ஒரு லேடி சீன் வேறு ஒன்று இருக்கே, செம சீன். அது வந்து படத்துக்கு சம்மந்தமே இல்லாத சீன் தான், பட் அது அதோட ஹிஸ்ட்ரி போய் படித்தோன்னா அது ரொம்பவே வழி கொடுக்குற ஹிஸ்ட்ரி. லேடிஸ் வந்து ப்ளவுஸ் போடக்கூடாது, அப்படி போடுறதா இருந்தால் அதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவ்வளோ ரொம்ப தெரியாட்டினாலும் ஆனா அதை வந்து ரொம்ப சிம்பிளா, நீ எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு ஒய்ஃப் கேட்ட உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே ரொம்ப சிம்பிளா அவ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே ரொம்ப யதார்த்தமா அந்த சீனை காட்டி முடிச்சு அதுல ஒரு சாங்கும் வச்சிருப்பாங்க பாருங்க. அது எனக்கு இந்த மினிக்கிட்டு இருக்கே அதே மாதிரி இல்ல, எனக்கு அந்த அவங்க அந்த பிளவுஸ் எல்லாம் போட்டு வந்து நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ வருமோ, யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னு. பட் அதுக்குள்ள அவர் டீட்டெயிலா போகல, பட் அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, ஏன்னா அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்களே, அந்த மக்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு. அந்த இடத்துல அந்த இதை வச்சதுக்கு அவருக்கு கண்டிப்பா ஹெட்ஸ் ஆஃப், ஹெட்ஸ் ஆஃப். அப்ப அங்க இருந்து மக்களை கூட்டிட்டு அங்க வந்து திரும்ப தங்கத்தை எடுக்க வராங்க. அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, ஐயோ என்னடா இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லி எல்லாரும் தலைகீழா மாறி எல்லாத்தையும் அந்த என்னன்னா அந்த கிரீட்னு சொல்லுவாங்கல்ல, ஆசை பேராசை. இப்ப பாபா படத்துல கூட இல்ல, அதுக்கு முன்னாடிதான் வந்து அவங்க வந்து தாக்குதலுக்கு வந்திருக்காங்களே. யாரு? ஆரத்தி குரூப்ல இருந்து வந்து தாக்குதல் பண்ணி அவன் பையனுக்கு எல்லாம் பையனை எல்லாம் கட்டி போட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இவங்க விக்ரம் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ளயே இங்க எல்லாமே மாறி போயிருக்குல்ல. ஆமா, மாறி போயிருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த குரூப்ல இருந்து வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போடும்போது அங்க இருக்க பாதி பேரை இது பண்ணிட்டாங்க. அப்ப ஒரே பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணு ஆரத்தி மூஞ்சிட்டே இருந்தா பாத்தீங்களே. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஆரத்தியும் இருக்கிற தங்கலானு இருக்காங்க. அந்த தங்கம் எடுக்க எடுக்க ஒவ்வொரு பீரியட்லயும் வந்துட்டு வந்துட்டு போறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க தொடர்ந்து தோத்துட்டேதான் இருக்காங்க. ஆமா, கடைசியில அதுதான் அது வரும்போது எப்படி இருக்குன்னா அவன் அவன் நினைச்சு வந்தது வேற, இங்க வந்தா நடந்தது வேற. கரெக்டா, அவன் இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் தோண்டி ஈஸியா எடுத்து விக்ரமுக்கும் புரியுது. ஏன் தங்கம் எடுக்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு மலையை உடைச்சா மலைக்குள்ள என்ன இருக்கு? குழிதான் இருக்கு. குழியில தங்கம் இருக்கு, தங்கமும் மண்ணாதான் இருக்கு. ஆமா, மண்ணாதான் இருக்கு. இல்ல அப்ப வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணி அது குழி ஆயிருக்கு? ஆமா, அதான் சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணி எடுக்க போவாங்க. எடுத்துட்டு வரும்போது ஒரு சரௌண்ட் பண்ணிடுறாங்க. சரௌண்ட் பண்ணி எங்களோடது உரிமை, இது எங்களோடது. அப்ப அந்த மக்கள் வந்து போராடிட்டே இருக்காங்க. தங்கம் வேணும், தங்கம் வேணும், தங்கம் போராட்டே இருக்காங்க. இவங்க தங்கத்தை கொடுக்குற மாதிரியும் இல்ல. கடைசி படம் முடியும் போது அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் தங்கலாம் இல்லாம தங்கத்தை எடுத்து நிக்கும் போது கடைசியில் வந்து பார்த்தா அப்போ ஒரு பிரிட்டிஷ் டீம் வந்து நிக்குது இல்ல.
ஆனா அப்பதான் புரியுது, ஒரு முனி கெட்டப்ல புத்தர் தானே சொல்றாரு ஆசைகள்ல வந்து மக்களை ரொம்ப இது பண்ணும், அதுக்காக நீங்க தான் இந்த தங்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி யாருக்கு கொடுக்கறாரு அந்த வேலைய? ஆரத்திக்கும் ஆரணுக்கும். ஆரணுக்கு கொடுக்கறாங்க. ஆரணோட பரம்பரை தான் தங்கலம். அதுதான் எப்போ ரிவீல் ஆகுது? கடைசியில ரிவீல் ஆகுது. ஆனா ஏன் அவனுக்கு அது ஞாபகம் வரல அப்படின்னா, அவன் பாதியில நீங்க வந்து இத பாத்துக்கோ, நான் இத வந்து அழிக்க வர்றவங்கள நான் போய் சண்டை போட்டு வரேன்னு கூட விட்டு வெளியில வர்றாரு. ஆரன் வர்ற இடத்துல மாட்டிக்கிறாரு அங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி 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 அவங்களோட டோட்டல் இதுவே மாறிடுது. ஆனா என்ன மாறினாலும் அந்த மைண்ட்ல இருக்க இன்ஸ்டிங்க் மட்டும் வந்துட்டே இருக்கு. அவங்க ஃபேமிலியில தொடர்ச்சி, அதனாலதான் அந்த ஸ்டோரி ஃபேமிலி தொடர்ச்சி இன்ஸ்டிங்க் மாதிரி இல்ல, அது நடந்ததுதான், நடந்தது அப்படி தொடர்ச்சியா வந்துட்டே அப்படியே அந்த ஜென்ரேஷன் கொண்டு வந்து கொண்டு வந்து இப்ப பையன் வரைக்கும் அது கொண்டு வந்தாச்சு. கரெக்டா? ஓகே, இதுதான் அந்த படத்தோட ஃபுல் இது. ஆனா அந்த படத்துல வந்து அந்த காடையன் வர்ற சீனு அதெல்லாம் வந்து பயங்கரமான நடிப்பு. அந்த வயிற்ற தள்ளிட்டு நிக்கிற சீன், இப்படி இப்படி நிப்பாரு, ஒரு நட அந்த சாட்டை அடிச்சு இப்படி நடந்துருவாரு, இப்படி வருமா, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. விக்ரம் வந்து விக்ரம்க்கு கண்டிப்பா கொடுக்கலாம் இந்த வாட்டி தேசிய விருது வாங்குவாரு. அவர் ஏற்கனவே வாங்கிட்டாரு, அவருக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. பயங்கரமான ஒரு உழைப்பாளி. என்ன அந்த சீனா அந்த இடத்த பார்க்கும் போதே, இதுல ஷூட் பண்ணிருப்பாங்களே இந்த வெயில்ல எத்தனை வாட்டி டேக் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சாலே நமக்கு அங்க நிக்க முடியாது. அப்படி ஒரு இடம் நடச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே. அப்புறம் அந்த அவங்க பேர் என்னது, மலையாள ஆக்ட்ரஸ் ரெண்டு பேர், ஆரத்தியும் சரி அவங்க பேர் கங்கம்மா, ரெண்டு பேரும் சரி கேரக்டர் நேம் தான் எனக்கு மைண்டுக்கு வருது. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். பசுபதி பசுபதி, ஐயோ பசுபதி எல்லாம் வந்து அவர் எப்படியா அப்படிம்பாரு, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. லாஸ்ட்ல ஒரு சீன் வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல. அது என்னன்னா, டேவும் நைட்டும் டேவும் நைட்டும் வந்துட்டே இருக்கும். அதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்குது இல்ல, இந்த தங்கலான் டைம்ல நடந்தது, ஆரன் டைம்ல நடந்தது, காடையன் டைம்ல நடந்ததை வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த தங்க எடுக்க வந்தாங்க, அப்போ இந்த ஆரத்தியை அவங்க கொண்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ஆரத்தி ஆரத்தி வந்துட்டே இருக்காங்கல்ல, ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு ஆரத்தி, ஒவ்வொரு ஆரத்திலயும் ஒவ்வொரு தங்கலான் மாதிரி ஆள் வந்துட்டே இருக்காங்கல்ல, அதான் அவங்க கனெக்ட் பண்றாங்க. ஆரத்தியும் சண்டை போடுற சீன் உண்டா, அது டேல நடந்தது. கடைசி இந்த கிளைமேக்ஸ்ல வந்து தங்கலானும் ஆரத்தியும் சண்டை போடுறது நைட்டு. சோ அதுவும் இதையும் கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. கரெக்டா? கரெக்ட். அந்த அதாவது காடையனும் ஆரத்தி, இங்க தங்கலான் ஆரத்தி, அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல சண்டை போடுறத, இது நீதான், நீ இப்பவும் வந்திருக்க, அப்பவும் வந்த, உனக்கு கிடைக்கல, நீ இப்பவும் வந்திருக்க, உனக்கு கிடைக்க போறது இல்ல. ஆனா அவ என்ன சொல்றாரு, இல்ல செஞ்சுறாரு, என் மக்களுக்கு வந்து இந்த இது மூலமா என் மக்களுக்கு இது கிடைக்கும், நீங்க அதனால எனக்கு ஆளோ இந்த பெர்மிஷன் கொடுங்கிற மாதிரி கேக்குறாரு. சரி நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இவர் போய் தங்கத்தை எடுத்துவாரு. கிஷோர் கேமராமேன் வேற லெவல் பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சான்ஸே இல்ல, அவர் படத்தோட பெரிய பேக் போன். அந்த தங்கலானேன்னு சொல்லும் போதே, லானே தங்கலானே அப்படிங்கிற அந்த மியூசிக்கு, அந்த ஹம்மிங் அதெல்லாம் வந்து அப்படியே புல்லரிக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் வந்து மக்களுக்காக கேட்கும் போது தான், ஏன்னா அவர் பொண்ணு இறந்து போயிருக்கோம், அவனது பிரிட்டிஷ்காரன் ஏமாத்திருப்பான், அதையெல்லாம் பையனுக்கு இப்படி ஆயிருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என் கூட இருக்கவங்க ஏதாவது செய்யணுன்றது மட்டும்தான் அந்த தங்கலான் கேரக்டரோட மைண்டில் இருக்கும். நான் உன்னோட இனம் தான், அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்னை நம்பி வந்த என் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அவங்க கஷ்டத்தை நான் வந்து தீர்க்கணும், அதுக்காக எனக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னோடனே ஆரத்தி வந்து, அப்ப நீ போய் தேடு கேளு அப்படின்னு சொல்லும் போது இந்த தங்கத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அதையுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த டீம் வந்துடும் தங்கத்தை கேட்க, அதோட செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாரான்ற தெரியல. பட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நிறைய தேடல வந்து வச்சிருக்காரு, நாலேஜ் நிறைய வளரும் இந்த படம் வந்து. இந்த படம் வந்து ஒரு புது விதமான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லியிருக்காங்க பா ரஞ்சித் சார் வந்து. ரொம்ப நல்ல ஒரு படம், கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படமே.
சும்மா மேலோட்டமா பாக்காதீங்க படத்தை, ஆமா டீடைலா பாருங்க. புரியலையா போய் சர்ச் பண்ணுங்க, தேடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சும்மா படத்தை பார்த்து நல்லா இல்லன்னு சொல்லாதீங்க. படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள், ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க நடிச்ச எல்லாருமே. அதனால ரொம்ப ஈஸியா வந்து டைம் வேஸ்ட் பண்ண படம்னு மட்டும் இதை சொல்லவே முடியாது. என்னன்னா புரியல, நிறைய பேருக்கு இந்த படம் புரியல. புரியலன்னா தேடுங்க, தேடுங்க, போய் தேடுங்க, தேடினா புரியும் படம். நல்ல படம் தான் அந்த படம், கண்டிப்பா எல்லாருமே தேடல போய் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப புதுசு நம்ம மக்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள், சியானோட நடிப்பு பாருங்கள். நடித்த அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன சரி எனக்கு ஆ ரொம்ப நல்லா இருக்குமா. சரி இது பைசா தேவைப்படுதுல, காரு சர்வீஸ் கொடுத்துருக்கேன், ஒரு செயினை கொடுத்தனா போய் வச்சுட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடும். மொத்த செயினையும் கழட்டி தரேன், ஏன் வச்சுக்க தங்கம் இல்லையா? தங்கலான்னு இவ்வளவு கஷ்டப்பட்டப்ப எனக்கு எல்லாம் தங்கம் போட மனசு வருமா?